Hi guys, welcome back to Akas 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல பெஸ்ட் ட்ரிம்மர் அண்டர் 1500 என்னலாம் இருக்கு டாப் 10ல அப்படிதான் இந்த வீடியோல வந்து ஃபுல்லா வந்து பாத்துருஞ்சுக்க போறோம். ஒரு ட்ரிம்மர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னலாம் நம்ம வந்து பார்க்கணும், எப்படி வந்து பார்த்து வாங்கணும் அப்படிதான் இந்த வீடியோல வந்து டீடைலா வந்து எடுத்து சொல்லிருக்கேன். டே டு லைஃப்ல வந்து எல்லாரும் வந்து ட்ரிம்மர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரோம். சோ யார் யாருக்கு என்னென்ன மாதிரி ட்ரிம்மர் எல்லாம் வந்து செட் ஆகும் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து தெளிவாவே தெரியும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன ட்ரிம்மர் வந்து வாங்கலாம், என்ன ஃபியூச்சர்ஸோட வாங்கினா நமக்கு யூஸ் ஆகும், என்ன பிராண்ட்ல வாங்கினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு வீடியோ கடைசியில உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைக்கும். வீடியோக்கு நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல ஒன்றுனா வந்துக்கிட்டே இருக்கும். ட்ரிம்மர் இந்தியாவில் வந்து எல்லா பிராண்ட்ஸுமே இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸோட ஒன்றா வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் எது நம்ம கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்துலாம். ட்ரிம்மர் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து யோசித்து வாங்கணும். ஒன்று வந்து நம்ம க்ளீன் ஷேவ் பண்ண போகிறோமா, இல்லை வந்து பியர்டு வந்து ஷேப் பண்ணுறதுக்கு வந்து வாங்குறோமா, நெக்ஸ்ட்டு ரோட்ரி வாங்கலாமா இல்லை ஃபாசில் வந்து வாங்கலாமா, நெக்ஸ்ட்டு ஒயர்லெஸ்ஸாக ஒயர்டா, நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்னலாம் வந்து கொடுத்துருக்காங்க பிராண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டாக வந்து மாறும், அதுவும் நம்ம செலக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பிராண்டில் வாங்கினா நல்லாயிருக்கும், பட்ஜெட் வந்து எது வந்து பெஸ்ட்டா கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணனும். இப்போ எல்லாருக்கும் இருக்க டவுட் என்ன அப்படின்னா ஃபாசிலுக்கும் ரோட்டரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபாசில்னா ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் பேரலா ரெண்டு பிளேட் ஆப்போசிட்டா மூவ் ஆறனால உங்களுக்கு ட்ரிம் எடுத்துட்டே போகும். சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பார்க்க. ரோட்டரி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து 360 டிகிரில பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா கன்வீனியன்ட்டா வந்து உங்களுக்கு ட்ரிம் பண்றதுக்கு வந்து அது யூஸ் ஆகும். ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் பாக்குறதுக்கு, உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் எக்ஸாக்ட்டா தெரியும் இமேஜ்ல. இப்போ ஃபாசில் வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டெய்லி வந்து ட்ரிம் பண்றோம், க்ளீனா வந்து ஷேவ் இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு அது வந்து யூஸ் ஆகும். ரோட்டரி பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி யூஸுக்கு வந்து கண்டிப்பா செட் ஆகாது, எப்பயாவது வந்து லைட்டா வந்து ட்ரிம் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ரோட்டரி வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து உங்களுக்கு கார்டட் கார்ட்லெஸ், ஒயர் ஒயர்லெஸ். ஸோ இதுல ஒயர் வந்து யார் வாங்கலாம் அப்படின்னா வந்து சலூன் கடை வச்சிருக்கவங்க தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா கண்டினியூஸா வந்து பண்ணிட்டே இருக்கணும். ஒயர்லெஸ் பாத்தீங்க அப்படின்னா பர்சனலா யூஸ் பண்றவங்க, வீட்டில் யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து ஒயர்லெஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாப் 10ல வந்து பெஸ்ட்டா வந்து என்ன இருக்கு ட்ரிம்மர் 1500 கீழே அப்படி சொல்லிட்டு ஒன்னா இப்போ வந்து பாத்திரலாம். 10th பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்டில் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு ட்ரிம்மர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, உங்களுக்கு ஃபியூச்சரிட்டிக்காக வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரிம்மர் வந்து உங்களுக்கு சார்ஜிங் டைம் வந்து 2 hours வந்து நிற்கிது, உங்களுக்கு ஒயர்லெஸ் தான். வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஈஸியாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். மோட்டர் வந்து நல்லா வந்து ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகுது, டைட்டானியம் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு. ட்ரிம்மிங் ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் 0.5 இருக்குது, 5 length செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். சார்ஜிங் டைம் வந்து உங்களுக்கு 1 hour வந்து எடுத்துக்குது ஃபுல்லாக சார்ஜ் பண்ண, யூஎஸ்பி சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காங்க, செட்டோட பார்க்க நல்லாவே இருக்கு எல்லாமே. இந்த ட்ரிம்மர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓன் வெப்சைட் போர்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 1500 வந்து சேல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 9th பொசிஷனில் இருக்க ட்ரிம்மர் வந்து ரியல்மியில் உள்ள பிரீட் ட்ரிம்மர். இது உங்களுக்கு 40 length செட்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க, 0.5 mm ப்ரிசிஷன் கிடைக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டை போட்டு வந்து கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஈஸியாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பாடியை வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாய்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 68 dB கீழே இருக்கனால ரொம்ப சைலண்டாகவே இருக்கும். ட்ராவல் லாக் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. ஸோ சார்ஜிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 2 hours வந்து உங்களுக்கு வந்து நிற்கிது ஒயர்லெஸ்ஸாக. பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால ஈஸியாக வந்து துருபிடிக்காது உங்களுக்கு. அது ரியல்மி ட்ரிம்மரில் வந்து கான்ஸ் வந்து பெருசா ஒண்ணுமே இல்ல. சோ ப்ரோஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 variant இருக்கு. நார்மல் பார்த்தோம் அப்படின்னா 1000 rupees, பிளஸ் மாடல் வந்து உங்களுக்கு 1700 சேல்ஸ் போயிட்டு இருக்கு. 8th பொசிஷனில் இருக்க ட்ரிம்மர் வந்து உங்களுக்கு வந்து பிரீடியோ ட்ரிம்மர். ஸோ இது வந்து யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிராண்ட் வந்து. யூஸ்வலாக வந்து உங்களுக்கு பியர்டு வந்து நிறைய மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து ஆயிலாக இருக்கட்டும், ஷாம்பு இந்த மாதிரிலாம் வந்து இந்த கம்பெனியில் வந்து நிறையா வந்து சேல்ஸ் வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்மரும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க, 0.5 mm ப்ரிசிஷன் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. ரன் டைம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 50 minutes வந்து கிடைக்கிது ஒயர்லெஸ்ஸாக. நீங்கள் சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்லா தான் இருக்கு, பட் பிரைஸ் மட்டும் கொஞ்சம் வந்து ஓவரா இருக்குமா எனக்கு தெரிஞ்சிச்சு. 2000 rupees பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரிம்மர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. 7th பொசிஷனில் இருக்க ட்ரிம்மர் வந்து ஆஸ்ட்ரா. இது வந்து இந்தியன் பிராண்டு, ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இது வந்து மேட் இன் இந்தியா. ஸோ இதில் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ட்ரிம்மர் வந்து கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. நார்மல் சார்ஜர் தான் இது உங்களுக்கு, யூஎஸ்பி அந்த மாதிரிலாம் வராது. 5 different காம்போஸ், ஆயில், ப்ரஷ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் பிராண்டு அதுதான் ரொம்ப முக்கியம். சுப்பீரியர் பில்ட் குவாலிட்டி, அதாவது பில்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லைட் பண்ணுறதுக்கு. எல்சிடி டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா அதிலே வருது எவ்வளோ சார்ஜ்
சார்ஜ் இருக்குது ரிமைனிங் அப்படின்ட்டு. பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜிங் டெக்னாலஜி புதுசாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 மினிட்ஸில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது. ஸோ 120 மினிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டப் வந்து நிற்குது. ட்ரிம்மரோட நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சைலண்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு கார்ட்லெஸ்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கார்டடாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளேட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டி பிளேட் வந்து 35% வந்து மோராக கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வைடாக இருக்குது உங்களுக்கு. பாக்ஸில் ஹெவி டியூட்டி காம்போஸ் மாதிரி உங்களுக்கு எல்லா எம்எம்லேயும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஹெவியாக பிளேட் வச்சிருக்கவங்களுக்கும் இது ரொம்ப கன்வீனியன்ட்டாகவே இருக்கும் போட்டு ட்ரிம் பண்ணுறதுக்கு. ட்ரிம்மரில் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. காம்போஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜீரோ கேப் ட்ரிம்மிங் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ அக்யூரேசியாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிமிங் வந்து உங்களுக்கு இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க கம்பெனி பிராண்ட்லேயே உங்களுக்கு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரோஸில் வந்து நல்லாவே இருக்குது, கான்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து கிடையாது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1949 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. போர்ஷன்ல இருக்க பிராண்ட் வந்து நோவா. இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சைனீஸ் பிராண்டு. சீப்பான பிரைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ட்ரிம்மர் வந்து நிறைய வந்து கொடுக்கறதுனால நிறைய பேர் வந்து நோவா தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல உங்களுக்கு அட்வான்ஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னா எல்இடி டிஸ்பிளேயோட வருது, பவர்ஃபுல் சார்ஜிங் வந்து பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ 160 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து நிற்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிம்மரோட ஸ்பீட் வந்து 35% வந்து மித்ததை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கனால உங்களுக்கு ஒரு டெப்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹேர்ஸுமே வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட்ஸ் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு பேக்கேஜாக. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து எல்லா ஃபங்க்ஷனும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த ட்ரிம்மரில் உங்களுக்கு வந்து ட்ராவல் லாக் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் யூஎஸ்பி சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 90 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஸோ கார்டடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்ட்லெஸ்ஸாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோவாவில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 1599 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் வந்து உங்களுக்கு அமேசான்லேயும் சரி நோவாலையும் சரி உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்க பிராண்ட் வந்து உங்களுக்கு சைக்கா ட்ரிம்மர். இது வந்து உங்களுக்கு HT900 புது மாடல் வந்து இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 40 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. காம்போ வந்து உங்களுக்கு 2 காம்போ வந்து கொடுத்துருக்காங்க ட்ரிம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ப்ரிசிஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.5 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். சார்ஜிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. 120 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டப் டைம் வந்து நிற்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சைக்கா பிராண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்இடி லைட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ட்ரிம்மர்லையும் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு இந்த மாடல் வந்து நல்லா தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1349 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபோர்த்து பொசிஷனில் இருக்க ட்ரிம்மர் வந்து எம்ஐயில் உள்ள பியர்ட் ட்ரிம்மர் தான் வந்து உங்களுக்கு ஃபோர்த்து பொசிஷனில் வருது. ஸோ எம்ஐ இந்த செக்மெண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு வைக்காமல் இதுலேயும் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 40 ப்ரிசிஷன் வந்து உங்களுக்கு லென்த் செட்டிங்ஸ் வந்து கிடைக்குது. 2 இம்ப்ரெசிவ் காம்போ வந்து கொடுத்துருக்காங்க. 90 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து நிற்குது. அப்புறம் எல்இடி பேட்டரி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்டடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்ட்லெஸ்ஸாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோட்டரும் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது வந்து. பட் அமௌண்ட்டுக்கு வந்து இது வந்து ஓகே தான் கண்டிப்பாக சொல்லணும். 1200 ருபீஸ்க்கு வந்து எம்ஐ பிரீட் ட்ரிம்மர் வந்து உங்களுக்கு சேல்ஸ் போயிட்டுருக்கு. நம்மளோட தேர்ட் பொசிஷனில் இருக்க ட்ரிம்மர் வந்து உங்களுக்கு ஹேவல்ஸில் BT5300 மாடல் தான். இது பார்க்குறக்கே உங்களுக்கு வந்து செமையாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஸோ காம்போ லாக் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரிசிஷன் செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ரொம்ப கன்வென்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிளேட் வந்து உங்களுக்கு ஹேரோகிராஃபிக் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்கனால ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. பிளேட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் வந்து பண்ணிக்கலாம். சார்ஜிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா மித்ததை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கூட தான் இருக்குது. 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணால் தான் 45 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து 1695 ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு ஆன்லைனில். நம்மளோட செகண்ட் பொசிஷனில் இருக்க ட்ரிம்மர் பிராண்ட் வந்து உங்களுக்கு பேரன். இது வந்து ஆல் இன் ஒன் ட்ரிம்மர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஷார்ப்பாக ஃபாஸ்டர் மோர் எஃபிஷியன்ட் சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரிம் பார்த்தீங்க அப்படின்னா 4 காம்போஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 13 லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்டியாக வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்லெஸ்ஸாக வந்து ப்ரிஷியன் வந்து கரெக்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நோஸுக்கும் ஏருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கன்வீனியன்ட்டாக தனியாக வந்து உங்களுக்கு ட்ரிம் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் வந்து 10 மினிட்ஸ் பண்ணோம் அப்படின்னா 50 மினிட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இது பிராண்ட் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ ப்ரோன்ஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கும்போது வந்து பெருசா ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. இந்த ட்ரிம்மரோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1800 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு.
நம்மளோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க ட்ரிம்மர் வந்து உங்களுக்கு பிளிப்ஸ்ல உள்ள ஒன் பிளேட். இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டைல் பண்றதுக்கு ட்ரிம் பண்றதுக்கு எல்லாமே வந்து ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பிளேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப்ல வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதா மைனூட்டா இருக்கனால ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரைசிஸா நீங்க சின்ன இடம்லாம் வந்து ஈஸியா வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ பிளேடும் பாத்தீங்க அப்படின்னா வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து ஸ்கின் எதுவுமே பண்ணாம ஈஸியா ஸ்மூத்தா பாத்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டா வந்து ஈஸியா நீங்க வந்து ட்ரிம் வந்து பண்ணிக்கலாம். கிளீன் ஷேவ் பண்றதுக்கு இந்த ட்ரிம்மர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஃபுல்லி வாஷபிள் தான், ஸோ நீங்க வந்து வாட்டர் ப்ரூஃப் ஈஸியா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜபிள் பேட்டரி தான், சார்ஜ் பண்ணி நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட சாய்ஸ் வந்து பிளிப்ஸா தான் இருக்கும், ஏன்னா அது லாங் லாஸ்டிங்கா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கு. இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 1699 ருபீஸ்க்கு வந்து ஆன்லைன்ல வந்து சேல்ஸ் போயிட்டு இருக்கு. டாப் 10 பெஸ்ட் ட்ரிம்மர் என்னெல்லாம் இருக்கு 1500 கீழே அப்படி சொல்லிட்டு டீடைல்டா ஒன்னா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப டாப் 10ல என்னென்ன வந்து பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு ரிவைண்ட் பண்ணிடலாம். 10th பொசிஷன்ல வந்து உங்களுக்கு போட் வந்து உங்களுக்கு ட்ரிம்மர் கொடுத்துட்டு இருக்காங்க. T200 மாடல், ரியல்மில உங்களுக்கு ரெண்டு மாடல் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிரியடோல உங்களுக்கு வந்து ஒரே மாடல் தான் வந்து கொடுக்குறாங்க 2000க்கு, ஸோ அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியன் பிராண்ட் ஆஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து கொடுக்குறாங்க, இந்த பிரைஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் நோவால வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு டிஜிட்டல் ட்ரிம்மர் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து ஃபியூச்சரிட்டிக்கா சூப்பராகவே இருக்கு. சைக்கா ட்ரிம்மர் வந்து உங்களுக்கு நார்மல் டிசைனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஃபியூச்சரிட்டிக்கலாம் எதுவும் கொண்டு வரல. எம்ஐல ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு, பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, பில் குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கு. ஹேவல்ஸ் ட்ரிம்மர் பார்த்தோம் அப்படின்னா டிசைனே வந்து உங்களுக்கு செமையாக வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பேரன் ட்ரிம்மர் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங் வந்து நல்லா இருக்கும், அதாவது டியூரபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் உங்களுக்கு உழைக்கும் இது. உங்களுக்கு பிலிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஆல் இன் ஒன் அதுதான் பெஸ்ட். ஸோ எல்லாருக்குமே டாப் சாய்ஸ் அதுதான் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இந்த வீடியோ வந்து பெஸ்ட் ட்ரிம்மர் என்ன வாங்கலாம் 1500 கீழே அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். அதாவது ரோட்டரினா என்ன, ஃப்ளாசில்னா என்ன, அப்புறம் ஒயர்லெஸ்னா என்ன, ஒயர்னா என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம்மர் எப்படி வந்து செலக்ட் பண்ணி வந்து வாங்கலாம், யாருக்கு எது மாதிரி வந்து செட் ஆகும் அப்படி சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நான் தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். அதனால மறக்காம உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ட்ரிம்மர் வாங்கணும் நினச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எப்படி வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உடனே நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.